வணக்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடற்கரைக்கு அருகில் இருக்கும் ராமேஸ்வரம் என்கிற தீவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்வதற்கு ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கடல் மீது கட்டப்பட்டிருக்கும் ரயில் மற்றும் வாகனங்கள் செல்லும் மிக நீளமான பாலத்தின் வழியே மட்டுமே செல்ல முடியும். வங்காள விரிகுடா கடலில் இந்தியாவின் எல்லை பரப்பில் இலங்கைக்கு மிகவும் அருகில் இருக்கும் தீவுதான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்திலிருந்துதான் கடலின் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராமர் அவரது வானர சேனைகளும் இலங்கை வேந்தன் ராவணனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தி சீதாதேவியை மீட்டனர் என்பது புராண வரலாறு. மிகவும் பழமையான கோவிலான இதன் தெய்வம் சிவபெருமான் ஆவார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவரை வழிபட்டு பலன் பெற்றதால் ராமநாதர் என அழைக்கப்படுகிறார். அம்பாள் பர்வதவர்த்தினி என போற்றப்படுகிறாள். ராமாயணத்தில் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்ற இலங்கேஸ்வரனான ராவணனை போரில் கொன்றதால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது. இந்த தோஷத்தை நீக்க வடநாட்டில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து பிரம்மஹத்தி தோஷத்திற்கு பரிகார பூஜை செய்ய நினைத்தார் ஸ்ரீ ராமர். லிங்கத்தை கொண்டு வருவதற்கு வடநாட்டிற்கு வான் மார்க்கம் வழியாக சென்றார் ஆஞ்சநேயர். அவர் வருவதற்கு தாமதமாகவே இந்த கடற்கரை மணலிலேயே சீதாதேவி லிங்கத்தை உண்டாக்க அதற்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் ஸ்ரீராமர். லிங்கத்தை தாமதமாக கொண்டு வந்த அனுமார் ராமர் செய்த மணலிங்கத்தை தனது வாளால் அடித்து தகர்க்க முயன்று தோற்றார். ஆஞ்சநேயர் தனக்காக கஷ்டப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்ததற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்திற்கு பிரதான பூஜை நடந்த பிறகே சீதாதேவி மணலில் செய்த ராமநாதர் லிங்கத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. பாண்டியர் காலத்திலும் மற்றும் பிற மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் போதும் இக்கோவில் நன்கு சீர்திருத்து கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 1212 தூண்களும் கொண்ட பிரகாரம் இக்கோவிலின் சிறப்பாகும். இந்தியாவில் இருக்கும் 12 ஜோதிலிங்கங்களில் இதுவும் ஒன்று. இங்கு அக்னி தீர்த்தம் உட்பட 22 புனித தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவை அனைத்திலும் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும், நமது அனைத்து பாவங்களையும் போக்கும் என நம்பப்படுகிறது. இங்கு உள்ள விஷாலாட்சி அம்மன் சன்னதி அருகில் ராமர் தன் வில்லால் உருவாக்கிய கோடி தீர்த்தம் இருக்கிறது. சிவலிங்க பிரதிஷ்டையின் போது ராமர் இந்த தீர்த்த நீரையை பயன்படுத்தியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. வட இந்தியாவில் இருந்து வரும் பக்தர்கள் கங்கை நீரை கொண்டு இங்குள்ள ராமலிங்கத்தையும் இங்குள்ள கோடி தீர்த்தத்தை எடுத்து சென்று காசியில் உள்ள காசி விஸ்வநாதரையும் பூஜிப்பது வழக்கமாக நடைபெற்று வரும் நிகழ்வாகும். கோடி தீர்த்தம் அருகில் பாதாள பைரவர் அருள் பாலிக்கிறார். இந்த பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷங்களும் வறுமை நோய் யாவும் உடனடியாக அகலும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஜோதிலிங்க தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடல் பெற்ற தலமாகும். இத்தலம் மூலவர் சன்னதியில் உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் 6 கால பூஜை நடக்கிறது. ஸ்படிகலிங்க தரிசனம் கோடி பாவ விமோசனம் என்பர். இந்த ஸ்படிகலிங்கம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இத்தல பர்வதவர்த்தினி அம்மனை நவராத்திரி நாட்களில் வழிபடுவது இங்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அம்பாள் பீடத்திற்கு கீழ் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீ சக்கரம் உள்ளது. எத்தகைய கொடிய தோஷமாக இருந்தாலும் ராமேஸ்வரம் கடலில் நீராடி எழுந்து ஈசனை வழிபட்டால் உடனே விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் நீராடி அந்த கடல் மண்ணில் சிவலிங்கம் பிடித்து பூஜித்து வழிபட்டால் முற்பிறவி இப்பிறவி தோஷங்கள் விலகும் என்பார்கள். ராமேஸ்வரம் ஆலயத்தில் உள்ளே 22 தீர்த்தங்கள் உள்ளன. ஆலயம் எதிரில் இருக்கும் கடல் தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தில் நீராடி பின்பு வரிசையாக ஆலயத்தின் உள்ளே உள்ள 22 தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இப்படி செய்தால் ஒருவருடைய பல தலைமுறைகள் செய்த பாவங்கள் அகலும் என்கிறார்கள்.
ஆலயத்தில் உள்ள 22 தீர்த்தங்கள் வருமாறு: மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்சிய தீர்த்தம், கந்தமாதன கீர்த்தம், பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சாத்தியமாமிர்த தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மற்றும் கோடி தீர்த்தம். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.